Good morning students, now we are discussing the 6th chapter of 12th standard computer science, control structures. So in last class we have discussed while loop and for loop. So while loop and for loop both are entry check loop. First we have to check the condition. If the condition is true, means the statements will be executed. So in that we are going to see another one example for for loop. So here see, here is another program which illustrates the use of range. So range means what? That is sequence number, start value, stop value, and then step value we can give. So to find the sum of numbers 1 to 100, so sum of numbers na in a 1 la irund 100 varaikum ad add panni, and what is the number we are going to find this one. So for this program we use for loop. So what is that? We know this one up to which value? 100, illiya 1 to 100. So 1 to 100 na in the 100 varaikku irukra number namba vandu plus pannit varanum 1 la irundhu. So sum equal to 0, அதாவது நம்ம 1 ல இருந்து 1 plus 2 plus 3 plus 4 plus இப்படி ஆட் ஆகிக்கிட்டே எங்கே வந்து ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்மில். அப்போ சம்மில் ஸ்டார்டிங்கில் எதுவும் இருக்காது, நம்ம ஆட் பண்ணி வைக்கிற அந்த அவுட்புட் ரிசல்ட் தான் நம்ம சம்மில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ வி இனிஷியலைஸ் அஸ் 0. ஸோ வாட் இஸ் தட் ஃபார் லுப் ஃபார் கவுண்டர். ஸோ கவுண்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேரியபிள், வி கேன் டேக் எனி வேரியபிள் லைக் ஐ. இந்த கவுண்டருக்கு பதில் நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம்? ஐ அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் வி யூ கேன் யூஸ் எனி நம்பர். ஸோ ஃபார் கவுண்டர் இட்ஸ் இஸ் அ வேரியபிள். கண்ட்ரோல் வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர். ஸோ கவுண்டர் இன் ரேஞ்ச், என்ன ரேஞ்சு? 1, n+1. ஸோ 1, n+1 வரைக்கும், 1 இருந்து n ப்ளஸ் 1 வரைக்கும். ஏன் என் ப்ளஸ் 1 கொடுத்துருக்கோம்? நம்ம எதை ஆட் பண்ண சொல்லியிருக்கோம்? 100 வரைக்கும் நம்ம ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். 100 வரைக்கும் நான் என் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 99 வரைக்கும் தான் ஆட் ஆகும். ஏன் அப்படின்னா வி நோ தட் ரேஞ்ச் ஸ்டாப் வேல்யூ இட் இஸ் பிஃபோர் த நம்பர் இல்லையா, ஸ்டாப் மைனஸ் 1 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் நம்பர் வில் பி நெக்லெக்டட். ஸோ அது வந்து என்ன ஆகிடும்? டிஸப்பேர்ட், அந்த லாஸ்ட் நம்பரை எடுத்துக்காது. ஸோ லாஸ்ட் நம்பருக்கும் முன்னாடி நம்பர் வரைக்கும் தான் நம்மளுக்கு எடுத்துக்காது, தான் ரூல் n-1. ஆனால் நம்ம 100 வரைக்கும் நம்ம ஆட் பண்ண சொல்கிறதுனால வி ஹாவ் டு கிவ் லைக் திஸ். எண்ட் வேல்யூ என்ன கொடுக்கணும்? நான் n+1, அதாவது 101 வரைக்கும் நான் கொடுத்தேனா தான் 100 வரைக்கும் எனக்கு ஆட் ஆகும். ஸோ அப்போ வாட் இஸ் இஸ் ஃபார் கவுண்டர் இஸ் அ வேரியபிள் இன் ரேஞ்ச் 1, n+1. இன்னும் என்ன பண்ணணும் நான் அந்த கவுண்டரை? இந்த கவுண்டர் என்ன ஆகிட்டே இருக்கும்? 1, 2, 3, 4 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்மளோட வேல்யூ, ஸ்டார்டிங் வேல்யூ. அண்ட் தென் இந்த ஒர்க் நடக்கும், அகெயின் இட் வில் கோ, அந்த ரேஞ்ச் வர வரைக்கும் என்னோடய ஒர்க் ரிப்பீட்டடாக நடக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் என்ன? சம் ஈக்குவல் டூ. ஸோ சம் ஈக்குவல் டூ, சம்மில் என்ன இருக்குது? ஆல்ரெடி 0. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? நான் இந்த சம்மில் தான் என்னோடய அந்த நம்பரை ஆட் பண்ணி ஆட் பண்ணி போட்டே போகணும் இல்லையா. ஸோ சம் ப்ளஸ் கவுண்டர். ஸோ சம் அப்படிங்கிறது என்னது? 0. கவுண்டர் அப்படிங்கிறது என்ன? நவ் ஐ ஹாவ் அ 1 இல்லையா. ஸோ அப்போ 0 + 1 சம்மில் என்ன ஸ்டோர் ஆகும்? 1 ஸ்டோர் ஆகும். ஸோ அகெயின் நான் என்ன பண்ணணும்? இந்த சம் ஆஃப் 1 அன்டில் இந்த 1 to 100 வரைக்காக நான் மெசேஜ் கொடுத்துருக்கேன். பர்சன்டேஜ் டி அப்படிங்கிறது இட்ஸ் ஃபார் டெசிமல், சாரி இட்ஸ் ஃபார் இன்டிஜர். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம் இல்லையா, சிலெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ சம் ஆஃப் 1 until d நீங்கள் எப்படி வேணால் கொடுத்து, டபுள் கோட்ஸ் அப்படிங்கிறதுனால சம் ஆஃப் 1 to 100 கூட கொடுத்துக்கலாம். ஸோ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அண்ட் வாட் இஸ் தட்? n, sum. ஸோ என்னோடய n, sum என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அது இருந்தால் எனக்கு போதும் இல்லையா. ஸோ அப்போ சம் அப்படின்னு மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ வில் சீ இன் தட் ப்ரோக்ராம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தது 2. இன்னும் என்ன n+1 வரைக்கும் எனக்கு இந்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்கணும் தானே. 1 அது ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் போனால் ரேஞ்ச் 2 ஆகிடும் இல்லையா. 2 + கவுண்டர் என்ன? 2 + சம். சம்மில் ஆல்ரெடி என்ன இருக்குது? 1 + 2 என்ன? 3. ஸோ அப்போ சம்மில் என்ன ஸ்டோர் இருக்குது? 3. இப்போ அடுத்த ரேஞ்சுக்கு போகலாம், 3 இருக்குமா? 1, 2, 3. ஸோ 3. அப்போ ஆல்ரெடி சம்மில் என்ன இருக்குது? 3. இப்போ கவுண்டரில் என்ன இருக்குது? 3. இப்போ என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் சம்மில்? 6. ஸோ அடுத்து 6 + 4 = 10, 10 + 5 = 15, 15 + 6 = 21. இந்த மாதிரி 1 + 2 + 3 அப் டு எது வரைக்கும் நடக்கணும்னு சொல்லியிருக்கோம்? 101 வரைக்கும். ஏன்னா அப்போ தான் 100 வரைக்கும் என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ அன்டில் ஐ காட் திஸ் லாஸ்ட் ரேஞ்ச் அப்படிங்கும் போது என்னோடய ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும் இல்லையா. வி டோன்ட் ஹாவ் எனி எல்ஸ் பார்ட் ஹியர். ஸோ அப்போ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் 1 until 100 அப்படிங்கிறது 5 0 5 0 1 - 100 வரைக்கும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம பைத்தானில் போட்டு பார்க்கலாமா? ஸோ சி திஸ் ஒன், ஆல்ரெடி நான் டைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ n = 100, sum = 0, ஃபார் கவுண்டர் இன் ரேஞ்ச் 1, n+1 வரைக்கும். இப்போ இதுதான் எனக்கு ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்? சேவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் மட்டும் ரன். சி திஸ் ஒன், சம் ஆஃப் 1 to 100 இஸ்
5050 நான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து எனக்கு இவ்வளோ கேப் இருக்குன்னா ஐ கேவ் டேப் தேர் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்துருப்பேன் இல்லையா இங்கே டேப் கொடுத்துருக்கேன் ஸோ சப்போஸ் எனக்கு இப்போ இந்த டேப் வேணாம் அப்படின்னா எனக்கு பக்கமாக கிடைக்கும் இப்போ 100 வரைக்கும் எனக்கு என்ன வந்துருச்சு சம் பண்ணி வந்துருச்சு இப்போ நான் வேணால் இது 100 வரைக்கும் எனக்கு வேணாம் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு செக் 1 to 10 அப்போ என்னோடய 1 to 10 அப்படின்னா எனக்கு இங்கே N+1 அப்படின்னு நான் கொடுத்தனாதான் 11 வரைக்கும் வரும் இல்லை சப்போஸ் நான் இப்போ இங்கே N அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க 1+9 வரைக்கும் தான் ஆட் ஆகும் இப்போ எனக்கு 1+10 வரைக்கும் ஆட் ஆகணும் ஸோ அதே மாதிரி சம் ஆஃப் 10 இஸ் என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு யூ கேன் ஆட் திஸ் சேவ் அண்ட் தென் ரன் ஸோ வாட் இஸ் ஆன்சர் 55 நீங்கள் சிம்பிளாக கொடுத்து பார்த்து கூட உங்களோட ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் ஸோ என் ஈக்குவல் டு 3 கொடுங்க பார்க்கலாம் 1+2+3 என்ன ஆன்சர் 6 கிடைக்கணும் இல்லையா ஸோ 6 கிடைக்கணும் நான் இந்த இடத்துல N+1 கொடுத்துருக்கேன் அப்போ 1 2 3 எவ்வளோ ஆன்சர் அப்படிங்கிறத பாருங்கள் Ctrl+F and F5 6 கிடச்சிருச்சா ஸோ 1+2 3 இப்போ நம்ம அந்த N+1 எடுத்துட்டு வி கேன் கிவ் லைக் N கொடுக்கலாமா ஸோ N கொடுத்தா என்ன என்ன ஆகணும் இங்கே 3 வரைக்கும் இருக்குது N பட் N கொடுத்தேன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் வேல்யூ -1 2 வரைக்கும் தான் எடுத்துக்கோ அப்போ 1+2+3 அப்படிங்கிறது 6 கிடைக்காது 1+2+ லாஸ்ட் நம்பர் ஆட் ஆகாமல் பாருங்கள் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள் ஸோ ரன் பண்ணிங்க ரன் பண்ணால் என்ன கிடைக்குது ஸோ சீரியஸ் 1 3 only 1+2 அந்த லாஸ்ட் 3rd 1 3 வந்து ஆட் ஆகாது நம்மளுக்கு ஓகேவா அதனால தான் நம்மளுக்கு அப் டு த நம்பர் நம்மளுக்கு கிடைக்கணும்னா வி ஹாவ் டு சேஞ்ச் திஸ் எண்ட் வேல்யூ ஓகேவா ஸோ இதுதான் ரேஞ்சுக்கான எக்ஸாம்பிள் ஸோ சீரியஸ் 1 இந்த எபவ் கோடு என்எஸ் இனிஷியலைஸ்டு 200 சம்மஸ் இனிஷியலைஸ் டு 0 த ஃபார் லுப் ஸ்டார்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிங் ஃப்ரம் 1 ஃபார் எவ்ரி ஐட்ரேஷன் த வேல்யூ ஆஃப் சம்மஸ் ஆடட் வித் த வேல்யூ ஆஃப் கவுண்டர் வேரியபிள் அண்ட் ஸ்டோர்டு இன் சம் ஸோ இந்த 1 2 3 இந்த நம்பரில் ஆட் பண்ணி எனக்கு என்ன ஆகிட்டுருக்கும் அகைன் அண்ட் அகைன் சம்மில் ஸ்டோர் ஆகிட்டே வரும் நோட் தட் த ஃபார் லுப் வில் ஐட்ரேட் ஃப்ரம் 1 till த அப்பர் லிமிட் என்ன கொடுத்துருப்போம் நம்ம -1 அப்போது த வேல்யூ ஆஃப் என் இஸ் செட் அஸ் 100 அப்படின்னா ஸோ திஸ் லூப் வில் ஐட்ரேட் ஃபார் வேல்யூஸ் ஃப்ரம் 1 to 99 only எனக்கு 1 to 100 வரைக்கும் எனக்கு ப்ளஸ் ஆகாது நான் வந்து -1 அப்படிங்கிறதுனால என்ன அதனால தான் நம்ம என்ன ரேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ரீசன் வை வி ஹாவ் செட் த அப்பர் லிமிட் ஆஸ் N+1 எனக்கு 99 வரைக்கும் தான் ஆட் ஆகும் எனக்கு 1 to 100 வரைக்கும் ஆட் ஆகணும்னா ஐ ஹாவ் டு கிவ் த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் 100 ஓகே ஸோ திஸ் இஸ் த ரேஞ்ச் So range can also take values from string, list, dictionary which will be dealt in the later chapters. நம்மளுக்கு இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடியே டேட்டா டைப்ஸில் லிஸ்ட்டு டிக்ஷனரி டியூப்பிள் இஸ் தேர் இதெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி லெசனில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் வி ஹாவ் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ என்னது ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஜஸ்ட் அப்படியே வேர்டில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து எனக்கு எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறது ஃபார் வேர்ட் அப்படிங்கிறது வேரியபிள் வேர்ட் அப்படிங்கிறது இஸ் அ வேரியபிள் இன் கவுண்ட் கம்ப்யூட்டர் ஸோ வேர்டில் என்ன வேர்டு கொடுத்துருக்கேன் கம்ப்யூட்டர் நான் என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் Word, N=to எம்டி ஸ்ட்ரிங் ஸோ எம்டி ஸ்ட்ரிங்னா வி ஹாவ் அ கேப் லைக் தட் இல்லையா ஸோ இந்த இது வர வரைக்கும் வேர்டு இருக்கிற வரைக்கும் ஸ்டாப் என்ன கிடைக்கும் வேர்ட் அப்படின்னாவே 0 to up to எனக்கு எந்த ஸ்ட்ரிங் எம்ட் ஆகுதோ அது வரைக்கும் எம்டி ஸ்ட்ரிங் ஸோ அப்போ வேர்ட் இன் கம்ப்யூட்டர் எல்ஸ் பிரிண்ட் எண்ட் ஆஃப் த லுப் இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எங்கே போகணும் எல்ஸ் பார்ட்டுக்கு போய் என்ன பண்ணணும் அதில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணணும் எண்ட் ஆஃப் த லுப் இல்லையா ஸோ இது நம்ம வந்துட்டு எப்படி வேணால் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ வி ஹாவ் அனதர் ஒன் அதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்யூட்டர்னு இருக்கா அதேமாதிரி நம்ம இதை ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு வி கேன் சேஞ்ச் த வேர்ட் எனி திங் வி கேன் சேஞ்ச் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தா வி கேன் கம்ப்யூட்டர் அண்ட் தென் எண்டு எண்டுன்னா பேக் ஸ்லாஸ் என் நான் கொடுத்துருக்கலாம் இல்லையா ஸோ ஆஃப்டர் தட் வி கேன் கிவ் ஸோ பார்த்தீங்கன்னா பேக் ஸ்லாஸ் என் எங்கே கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துடணும் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறதுக்குள்ளே சாரி ஸோ சி திஸ் ப்ரோக்ராம் ஃபார் வேர்ட் அண்ட் கம்ப்யூட்டர் பிரிண்ட் வேர்டு இருக்கு இல்லையா நான் பேக் ஸ்லாஷ் என் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ ஐ கேன் ரன் திஸ் சீ திஸ் ரன் பண்ணி பார்த்தா யூ கேன் கிவ் சேஸ் கம்ப்யூட்டர் அண்ட் தென் நெக்ஸ்ட் லைனில் எண்டு கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ திஸ் இஸ் ஒன் ப்ரோக்ராம் ஸ்ட்ரிங்ஸை எப்படி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் வாட் இஸ் மீன் பை நெஸ்டட் இஃப் பார்த்தோம்ல ஒரு இஃப்குள்ளே வி கேன் யூஸ் அனதர் ஒன் இஃப் சேம் ஆஸ் நெஸ்டட் லூப் அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் லூப்புக்குள்ளே வி கேன் யூஸ் அனதர் ஒன் டைப் ஆஃப் லூப் அதாவது வைல் லூப்புக்குள்ளே வி கேன் யூஸ் ஒன் மோர் வைல் ஃபார்க்குள்ளே ஃபார் வைல்குள்ளே ஃபார் ஃபார்க்குள்ளே வைல் வி ஹாவ் அ
வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெஸ்டர் லூப் பார்த்தேன். நான் ஆல்ரெடி நம்மளுக்கு வயல் பார்த்துருக்கோம், ஃபார் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரே ப்ரோக்ராமில் ஐ கேன் யூஸ் போத் வயல் அண்ட் ஃபார், இல்லைன்னா ரெண்டு வயல் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரெண்டு ஃபார் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ தட் இஸ் கால்ட் நெஸ்டட் லூப். ஸோ இட் இஸ் வாட் அ லூப் பிளேஸ்ட் வித் அன் அனதர் லூப் இஸ் கால்ட் அ நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர். ஒரு லூப்க்குள்ளே வி கேன் யூஸ் அனதர் ஒன் லூப். ஒன் கேன் பிளேஸ் அ வயல் வித்தின் அனதர் வயல், ஃபார் வித்தின் அனதர் ஃபார், ஃபார் வித்தின் வயல் அண்ட் வயல் வித்தின் ஃபார் டு கன்ஸ்ட்ரக்ட் சச் நெஸ்டட் லூப்ஸ். நான் என்ன வேணால் பண்ணலாம், ஒரு வயலுக்குள்ளே இன்னொரு வயல் கண்டிஷன் கொடுக்கலாம், ஒரு ஃபார்க்குள்ளே இன்னொரு ஃபார் கொடுக்கலாம், ஒரு ஃபார்க்குள்ளே வயல் கொடுக்கலாம், வயலுக்குள்ளே ஃபார் கொடுக்கலாம், சரியா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க, வி ஹாவ் டு பிரிண்ட் திஸ் பேட்டர்ன் இல்லையா. ரோ வைஸ் காலம் வைஸ் இருக்குது. ரோ வைஸ் நான் ஒரு ஃபைவ் ரோஸ் கொடுக்கணும், அதென் காலம் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு காலம், செகண்ட் ஒனில் டூ காலம்ஸ், தேர்ட் ஒனில் த்ரீ காலம்ஸ். இந்த நம்பர் எனக்கு இப்படி இன்க்ரிமெண்ட் ஆகி பிரிண்ட் ஆகணுங்கிறது பேட்டர்ன். ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, வயலுக்குள்ளே ஃபார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஈக்குவல் டு ஒன், ஐ ஈக்குவல் டு ஒன், ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் எனக்கு என்ன ஃபைவ். வயல் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ், எனக்கு அந்த ரோ பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரோஸ் வேணும், லாஸ்ட் ஒன் இஸ் அ ஃபைவ். ஸோ அப்போ ஃபைவ் ரோஸ் அப்படிங்கும்போது என்ன என்ன கொடுக்கணும், லாஸ்ட் வேல்யூ சிக்ஸ் கொடுத்தா தான் எனக்கு ஃபைவ் வேல்யூஸ் வரும் இல்லையா, ரேஞ்சர் தானே. ஸோ இப்போ வந்துட்டு ஐ அப்படிங்கிறது ஃபர் ரோ, நான் எத்தனை ரோ வேணும் அஞ்சு ரோ. இப்போ காலம்க்கு நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காலமில் நான் போய் பார்த்தேன்னா ஃபஸ்ட் ரோவில் எனக்கு ஒரு நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆனால் போதும், செகண்ட் ரோவில் டூ நம்பர்ஸ் இல்லையா, அந்த மாதிரி நான் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ ரோக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு வேரியபிள் ஐ, காலம்க்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஜே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வைல் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ், ஃபஸ்ட் ரோவா ஐ இஸ் அ ட்ரூ. அப்போ போய் பாருங்கள், ஃபார் ஜே இன் ரேஞ்ச் காலமில் என்ன பண்ண போகிறேன், ஒன் கமா ஜீரோ, ஒன் கமா ஒன். அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபஸ்ட் காலமில் ஒன் பிரிண்ட் ஆகணும், ஃபஸ்ட் காலமில் ஒன் பிரிண்ட் ஆகணும், ஒன்று ஒன் ஃபஸ்ட் காலமில் ஒன் வரைக்கும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பிரிண்ட் ஜே தானே, அப்போ ஜேயில் என்ன இருக்கும், ஒன் இருக்குது. அப்போ அந்த ஜே எனக்கு பிரிண்ட் ஆயாச்சு. அடுத்தது நம்ம டேப் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் லைனுக்கு வரத்துக்காக நான் என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, அடுத்த லைனுக்கு நான் போகணும் அப்படின்னா எண்டு கொடுத்துருக்கேன், எண்டு ஈக்குவல் டு பேக் ஸ்லாஸ் என், ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன். ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன்னை தான் நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம், ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி எழுதலாம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன, டூ. ஸோ அப்போ அடுத்த ரோ என்ன பண்ணும், வயல் நெக்ஸ்ட் லைனுக்கு போயாச்சு. அடுத்தது டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ், அப்போ அது கரெக்டு தானே, செகண்ட் ரோ தானே. அப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன், ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஒன்னில் இருந்து ஐயோட வேல்யூ எனக்கு எது வரைக்கும் இருக்கும், டூ வரைக்கும் இருக்கும். அப்போ டூ வேல்யூஸ் ஐ ஹாவ் டு பிரிண்ட். ஸோ ஒன்னும் பிரிண்ட் ஆகணும், அடுத்தது டூவும் பிரிண்ட் ஆகணும், ஒன் கமா ஒன் டூ. ஸோ அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வரைக்கும் எனக்கு ஃபைவ் வரைக்கும் எனக்கு கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ லாஸ்ட் நம்பர் ரேஞ்ச் எனக்கு வந்து சிக்ஸ் வந்தால் தான் ஃபைவ் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும், ஃபிஃப்த் ரோ வரைக்கும் இல்லையா. ஸோ வைல் லூப் அனதர் ஒன் இஸ் அ ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் தான் இன்னர் லூப், ஃபார் லூப் தான் இன்னர் லூப், வைல் லூப் வந்து அவுட்டர் லூப், வைல் லூப் வந்து அவுட்டர் லூப். ஸோ எப்பயுமே இன்னர் லூப் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித்தின் திஸ் அவுட்டர் லூப் வைல். ஸோ இன்னர் லூப் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித்தின் த அவுட்டர் லூப், ஃபஸ்ட்டு இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆயிருந்தோம், அதுக்கப்புறம் தான் அவுட்டர் லூப் போகணும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் நெஸ்டர் லூப் ஸ்ட்ரக்சர். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு அவுட் புட் வந்துச்சு, யூ கேன் ப்ராக்டிஸ் திஸ் இன் யுவர் பைத்தான் ஸ்க்ரீன். ஓகேவா, எஸ். ஸோ அப் டு திஸ் வி வில் கன்க்ளூட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் ஒன் யூ வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.